Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 6 Example 6.7 Pakla. Prove that sin square A cos square B cos square A into sin square B plus cos square A into cos square B plus sin square A into sin square B is equal to 1. So, இங்க பாத்தீங்கன்னா 4 டம் கொடுத்திருக்காங்க and எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 1 னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியா அதை சால்வ் பண்ணலாம். நான் முதல்ல given எழுதிக்கிறேன். Sin square A cos square B plus given எழுதும் போது நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். இங்கேயும் sin square இருக்கு, இங்கேயும் sin square இருக்கு. ஸோ அதை முதல்ல எழுதிக்கிறேன். Sin square A அதுக்கப்புறம் sin square B. அடுத்த ரெண்டு டேர்ம் நீங்கள் அப்படியே எழுதலாம். Cos square A sin square B plus cos square A cos square B. ஏன் இந்த மாதிரி எழுதுனேன் தெரியுமா? ரெண்டு இடத்துலையுமே sin square A இருந்தால் வெளியே காமனாக எடுத்துடலாமா? சைன் ஸ்கொயர் ஏ காமன் எடுத்தால் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு டேர்ம் எழுதுங்க. காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி. அடுத்து இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ ரெண்டுத்துலையுமே வரும். அப்போ அதையும் காமனாக வெளியே எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்காத ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. அடுத்த லைன் இந்த சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும். காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி, அதாவது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா ஒன்றுனு அர்த்தமா? ஒன் எழுதிக்கலாமா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்ன? ஒன். ஸோ ஒன் இன்ட்டு எனிதிங் அதே தானே? அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்னது? ஒன் இல்லையா? டீட்டா வந்து ரெண்டு ஒரே இது இருக்காக பார்க்கணும். சைன் ஸ்கொயர் ஏனால் இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஏ தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருந்தால் அது என்னென்னு மாற்றிடலாம், ஒன்னு மாற்றிடலாம் இல்லையா? அண்ட் இதான் நம்மளோட ஆர்ச்சர்ஸும் கூட. எல்லாருக்குமே சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.